வணக்கம். இப்போ நம்ம இந்திய அணி இன்னைக்கு ஓல்டு ட்ரெஃபர்ட் மைதானத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளாண்ட மூன்றாவது ஃபைனல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்த தொடரை இப்போ நம்ம இந்திய அணி கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இங்கிலாந்து மண்ணில் நடக்காத ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனையே இந்த ஆட்டத்தில் இன்னைக்கு நம்ம இந்திய அணி நிகழ்த்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சிருந்த கேப்டன் ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து அணி அவங்கள தான் பேட்டிங் செய்ய வச்சாரு. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோஹித் அவர் செய்கிறது தவறு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன்னா இதுவரைக்கும் ஓல்டு ட்ரெஃபர்ட் மைதானத்தில் கடைசியாக விளாண்ட கிட்டத்தட்ட 7-8 ஆட்டங்கள் எல்லாத்திலையுமே முதலாவது பேட்டிங் செய்தவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க, இரண்டாவது பேட்டிங் பண்ணவங்க தோத்துருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்டு தான் இருக்கு. ஸோ அதையும் மீறி துணிச்சலா ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து அணி அவங்களையே பேட்டிங் செய்ய வச்சாரு. இதில் ஆரம்பத்தில் இருந்து இங்கிலாந்து அணியின் முக்கியமான பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே அடுத்து அடுத்து டக் அவுட் ஆகி வெளியேறினாங்க. இதில் பட்லர், மொயின் அலி இவங்க சுமாராக விளாண்டதால் கடைசியாக 46 ஓவரில் ஆல் அவுட் ஆன இங்கிலாந்து அணி 259 ரன்கள் எடுத்தாங்க. ஸோ 260 டார்கெட்டாக சேசிங் செய்ய ஆரம்பித்த நம்ம இந்திய அணிக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களாக கருதப்படுற சிக்கர் தவான், ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க மூணு பேருமே 10 ஓவர் பவர் பிளே வரைக்கும் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் அடுத்து அடுத்து அவுட் ஆகி வெளியேறினாங்க. இப்படி இருக்க அடுத்து சூரியகுமார் அவரும் அவுட் ஆக ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா இரண்டு பேருமே ஜோடி சேர்ந்து அபாரமாக பேட்டிங் செஞ்சு பார்ட்னர்ஷிப் 100 ரன்னையும் கடந்து நம்ம இந்திய அணியை ரொம்ப அழகாக வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனாங்க. இதில் ஹர்திக் பாண்டியா அவர் 71 ரனில் அவுட் ஆனாலும் மறு முனையில் நின்றுக்கிட்டு இருந்த ரிஷப் பண்ட் ரொம்ப நிதானமாகவும் அதே நேரத்தில் அதிரடியாகவும் விளாண்டு அவருடைய செஞ்சுரியை இன்னைக்கு பூர்த்தி செஞ்சாரு. இதனால இந்த ஆட்டத்தில் இப்போ அபார வெற்றி அடைஞ்சிருக்க நம்ம இந்திய அணி இந்த ஒரு நாள் போட்டிக்கான ட்ரோஃபியை ஜெயிச்சு இந்த ஓல்டு ட்ரெஃபர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் கடைசியாக நடந்த ஆட்டங்கள்லேயே இந்த மைதானத்தில் இரண்டாவதாக பேட்டிங் செய்து ஜெயிச்ச அணி அப்படிங்கிற சரித்திர சாதனையை இன்னைக்கு நம்ம இந்திய அணி நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து மண்ணில் இன்னைக்கு ரிஷப் பண்ட் அவர் சதம் அடித்து நம்ம இந்திய அணியும் இந்த ரெக்கார்டை நிகழ்த்தி அதோட ட்ரோஃபியையும் கைப்பற்றிருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.